வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் ஷார்ட்கட்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி வந்து நான் டெட்டு நியூஸ் சம்மந்தமாக தான் பேச போகிறேன். நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஊடக நண்பர்கள்லாம் தயவுசெய்து டெட்டு பாஸ் பண்ணவங்கள குழப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னோடய மனநிலையை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான், மற்றபடி வந்து நான் அதில் எக்ஸ்ட்ரா எதுவும் பேசலை. பட் வந்துட்டு அதை என் மனநிலையில் தான் எல்லாருமே இருக்கீங்க அப்படின்றது எனக்கு அந்த வீடியோவில் தெரிஞ்சுது. ஏன்னா நிறைய வியூஸ் நிறைய கமெண்ட் வந்திருந்தது. இது வரைக்கும் எனக்கு நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சேனலுக்கு நிறைய ஹின்ஸ் எடுத்து எழுதுவேன். பட் அதெல்லாம் எந்த வியூஸுமே பெரிய லெவலில் போனதில்லை. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது, நான் யார்ட்டையும் நான் அந்த மாதிரி சேனல் வச்சுருக்கேன்னு சொன்னதும் கிடையாது. அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகும், இன்னும் ஒரு 10 வியூஸ் 20 வியூஸ் அப்படி தான் போகும். இதில் திடீர்னு பார்த்தா 2000-2500 வியூஸ்னு சொன்னோடனே எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா அது, நம்ம சேனலாக இது, எனக்கே ஒரு ஆச்சரியமாயிருச்சு. அந்த லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் வந்து இது வந்து என்னோடய மனநிலை தான், அதுக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது எனக்கு ஹாப்பி தான். இருந்தாலும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண வீடியோஸ்க்கு எனக்கு வந்து கிடச்சிருந்ததுன்னா இதை விட சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் வந்து பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெஸ்பான்ஸை பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளே வந்து டெட்டை பற்றி நான் மேக்ஸிமம் வீடியோஸ் போட விரும்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா, டெட்டை பற்றி வந்து நிறைய பேர் அந்த இந்த இதான் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு வேணும்னே கண்டென்ட் தெரியாததெல்லாம் பேச வேண்டியது. பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி அந்த சார் வந்து நேற்று வீடியோஸ் போட்டிருந்தாங்க, எப்போதும் போல் ஒரு 6-7 வீடியோ போட்டிருந்தார். அவர் காலையில் என்ன சொல்லியிருந்தார்னா, ஒரு முந்தாநாள் வந்து ஒரு 700 பேர் செங்கோட்டையன் அவங்கள கல்வித்துறை அமைச்சர் ஐயா செங்கோட்டையனை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பற்றி போட்டிருந்தார். அதுக்கு வந்து ஐயா என்ன சொன்னாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு இன்னும் கொடுக்கலை, இந்த மாதிரி தகுதி தேர்வு மட்டும் செல்லாது, தகுதி தேர்வு வந்து வெறும் தகுதி தான், அதுக்கடுத்து நியமன தேர்வு எழுதினா மட்டும்தான் வேலை அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்களாம். அப்போ அவர் அதை போஸ்ட் பண்ணும்போது 1:30 அந்த வீடியோ நான் பார்த்தேன். அதாவது என் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோஸ் வந்துச்சு. சரி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா நியமன தேர்வு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு விட்டுட்டேன். நான் எனக்கே வந்து இப்போ என்ன செய்யணும், இதில் ஏன்டா டெட்டில் பாஸ் பண்ணுறோன்ற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஏன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தேன், பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, நிறைய கமெண்ட் வந்தது. அதுலேயே நேற்று ஃபுல்லாகவே டைம் போச்சு, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7:30 இருக்கும், எங்கள் அண்ணா கால் பண்ணாங்க. கால் பண்ணி, பாப்பா உன்னோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோ, திடீர்ன்ட்டு ஜாப் போட்டாலும் போடுவாங்களாம் அப்படின்றாங்க. எனக்கு அப்படியே என்ன சொல்லனே தெரியல, ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்ற லெவலுக்கு ஆகிடுச்சு. மத்தியானம் பார்த்தா அவரோட வீடியோவில் நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோஸில் இருந்தது. நைட்டு பார்த்தா ஒரு 7:00 ஃபோனை போட்டு நீ ஜெராக்ஸ் எடு ஜெராக்ஸ் எடு. நீ எனக்கு அப்படியே டென்ஷனாக வருது, என்ன சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வேறு சர்டிஃபிகேட் வேறு தொலைச்சிட்டேன். நான் வேறு டெட்டு பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் வேறு என்கிட்ட கிடையாது. ஒரு நாள் கோவத்தில் தூக்கி ஃபைல விட்டு வெளில எடுத்து போட்டேன், பட் எங்கே மிஸ் ஆனிச்சுன்னு தெரில, சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சரிபார்ப்பு பண்ணிக்கோங்க, ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா சரிபார்ப்பு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு தடவை போட்டாங்க. அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2017 நமக்கு ஜாப் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திரும்ப ஒரு நம்ம பாஸ் பண்ணவங்களோட இதெல்லாம் திரும்ப அப்டேட் பண்ணாங்க. அதுலேயும் நான் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சரி அது சம்மந்தமாக தான் நம்மக்கிட்ட இருக்கே, அந்த சர்டிஃபிகேட்டு தான் வேலை கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதை மேற்கொண்டு எந்த வித இதுவும் எடுக்கலை. இப்போ எனக்கு என்ன மனநிலைனா, இப்போ இவங்க சொல்கிறத நம்புறதா அவங்க சொல்கிறத நம்புறதா, என்ன பண்ண படிக்கவா படிக்க வேண்டாமான்னு என்னையவே இப்படி குழப்பி விட்டாங்க. தெளிவாக நானும் 1 படிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்படி குழப்பி விட்டாங்க. எனக்கே இந்த மனநிலை இருக்குன்னா படிங்க படிங்கன்னு நான் சொன்னேன் உங்களை, என்னையே இப்படி குழப்பி விட்டாங்க. அப்போ நீங்கள்லாம் எவ்வளோ வீடியோஸ் பார்ப்பீங்க, அப்போ உங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா பாஸ் பண்ணோன்னு இருக்குது, பாஸ் பண்ணாமல் இருந்தால் கூட ஜாலியாக இருந்திருக்கலாம் போல், 7 வருஷத்தில் வேறு ஏதாவது எக்ஸாம் கூட பாஸ் பண்ணி போயிருந்துருக்கலாம் போல்.
சரி, இந்த டெட்டு சம்மந்தமாக வந்துட்டு நம்ம பேசி நம்ம சேனலை க்ரோத் பண்ணுறதுக்காக தான் பேசுகிறோன்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த டாப்பிக்கை தொடவே மாட்டேன். பட் வந்து நேற்று நிறைய பேர் எனக்கு வியூஸ் அண்ட் லைக்ஸ் கொடுத்தோனையோ, சரி நமக்கும் நம்மளே நம்பி நிறைய பேர் பார்க்குறாங்க, அப்போ நம்ம இது வந்து ரெஸ்பான்சிபிளாக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று வந்து நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். கமெண்ட்ஸில் நான் ஆன்சரபிளாக வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க டெட்டு சர்டிஃபிகேட்டை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதியணுமான்னு கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. அதான் சொல்கிறேன்ல, அந்த யூடியூபர்ஸ் பண்ணுற வேலை நம்மளை வந்து கிறுக்காகிறாங்க. எதுவுமே தெரியாதவெல்லாம் வந்து இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திறந்தாலே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரெண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க வேண்டியது, அந்த சேனலில் என்ன சொல்கிறாங்களோ இதை காப்பி அடித்து ஒரு 20 சேனல் போடுது. இப்போ எனக்கு டெட்டு நியூஸ்ன்னு அடித்தாலே என்னென்னமோ வந்து விழுது, எனக்கு அப்படியே டென்ஷனாக ஆகுது. சரி, நம்மளும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வந்துடுறது, இருந்தாலும் என்ன செய்ய, நம்மளும் எதையாவது சர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், எதாட்டும் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த மாதிரிலாம் எந்த நியூஸுமே கிடையாதுங்க. 2013 நானும் பாஸ் பண்ணேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பண்ணல. அந்த மாதிரி எந்த நியூஸும் கிடையாது, கம்பல்சரின்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம். ஸோ அதை வந்து நினச்சி பயப்படாதீங்க யாரும், அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து 10th 12th எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருந்தோம்னா அந்த சீனியாரிட்டி வேணால் எடுப்பாங்களே தவிர இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்துட்டு என்கிட்ட சர்டிஃபிகேட்டே கிடையாது, நானே இவ்வளோ தைரியமாக இருக்கேன், நீங்கள் பதியாததுக்கெலாம் இவ்வளோ பயப்படுறீங்க, அப்படிலாம் ஒரு நியூஸே கிடையாதுங்க. அதனால் வந்து பயப்படாதீங்க. அடுத்து வந்து இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, பேப்பர் ஒன்னுக்கு வந்துட்டு நான் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே பாஸு, 2013 2017 பாஸு, அதுக்கப்புறம் 2019 வச்சாங்கள அதில் கொஞ்சம் எனக்கே கடுப்பாயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு 3 வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்தேன். பேப்பர் 1 2017 இன்னும் வெரிஃபிகேஷன் கூப்பிடவே இல்லை, ஆனால் அடுத்து எக்ஸாம்ன்றாங்க, என்ன கணக்குன்னு தெரியலை. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து 19 எழுதுறதுக்கு மனசு இல்லை. நம்ம எத்தனை தடவை எழுதினாலும் வெரிஃபிகேஷன் தான் போகமே தவிர வேலை தர மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து எக்ஸாம் ஃபீஸையாவது மிச்சம் பண்ணுவோம், ஒரு 1000 ரெண்டு பேப்பருக்கு, 500 அடுத்து டிடி எடுக்க 50 அடுத்து அந்த ஃபார்ம் வாங்குறதுக்கு ஒரு 50 1200 மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம் எழுதவே இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். இதில் இதை நம்பி இன்னொரு நான் என்ன பெரிய மிகப்பெரிய தப்பு பண்ணேன்னா, 2013 வந்து குரூப் 4 கிளியர் பண்ணியிருந்தேன். இந்த டெட்டை நம்பி நான் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தானே அதுதான், குரூப் 4 தானே. அப்போ வந்து பிடி அசிஸ்டண்ட்டுன்றது எப்படி, குரூப் 4ன்றது எப்படி, இது வந்து குரூப் 4ன்றது இருக்கிறதுலே கடைநிலை அப்படி, அதை என்ன சொல்ல, ஒரு 10th level அப்படின்றப்போ நம்ம ஏன் அதுக்கு போகணும், நம்ம தான் இது பாஸ் பண்ணி வச்சுருக்கோமே, நம்ம அது வெரிஃபிகேஷனே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அது எனக்கு ரொம்ப இதாக தெரிஞ்சுது, ரொம்ப லோ கிரேடாக தெரிஞ்சுது. குரூப் 4 வந்து ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு இந்த மாதிரி வேலை அப்படின்ற லெவலுக்கு என் கண்ணுக்கு அப்போ தெரிஞ்சுது. ஏன்னா அப்போ வயசு ரொம்ப சின்ன வயசு, 21 அப்படின்றப்ப குரூப் 4 தானே அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தது. இப்போ வந்து சே அதுக்கு போகாமல் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு இப்போ தோணுது. என் கூட படித்த அதே பொண்ணு, ஏன்னா நம்ம டெட்டுக்கு வந்து அட்டை படிப்போமா அப்படின்றப்ப குரூப் 4 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். குரூப் 4 கொஷினையும் டெட்டோட கொஷினையும் கம்பேர் பண்ணோன்னா 100 குரூப் 4 ஈஸியாக இருக்கும். அந்த லெவலுக்கு அப்படியே மேலாப்பில் இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே. அப்படி நல்லா அப்போவுமே நான் 2013 2 கொஷின் தான் எனக்கு தமிழில் தெரில, 98 கொஷின் எனக்கு தெரிஞ்சுது. அப்போவே எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக போஸ்டிங் வரும்னு சொல்லிட்டு நான் ஆனால் போல இதை நம்பி அதை விட்டேன். கடைசியில் என்னாச்சுன்னா, என் கூட படித்த பொண்ணு போயிடுச்சு. அப்போ வந்துட்டு குரூப் 4 பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலையில் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெட்டு வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. நான் அதை வந்து லேசியாக விட்டுட்டேன், நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான். இப்போ அந்த பொண்ணு குரூப் 2 கேடருக்கு 7 ஆனோடனே இப்போ குரூப் 2 போயிடுச்சு. இந்த நம்பி உட்காந்து நான் இன்னும் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கேன் தண்டமாக, என்ன செய்யனே தெரில. அதே குரூப் 4 திரும்ப உட்காந்து படித்தேன், ஆனாலும் 1 போயிடுச்சு. 180 போட்டேன், 180 போட்டேன், 182 கட் ஆஃப் வந்துச்சு, 2 போச்சு. அப்படி 2016 அதே மாதிரி தான் திரும்பவும் அப்படி எழுதுகிற எல்லா எக்ஸாமும் 1 2 இதிலே தான் போகுது. அப்போ அசால்ட்டாக பாஸ் பண்ண எக்ஸாம்லாம் இப்போ வந்து நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளை இந்த லெவலுக்கு மாற்றிடுச்சு இந்த, என்ன சொல்ல, அரசியல் வேறு பேசக்கூடாது நம்ம. அதுக்கப்புறம் இந்த பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க தயவுசெய்து வந்து சிலபஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். சிலபஸ் வந்து நம்ம 6 to 10 நம்ம வந்து 6 to 8 அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக 6 to 5 1 to 5 தான் நமக்கு வந்துட்டு தகுதி தேர்வுலேருந்து சிலபஸ் கொடுப்பாங்க.
நம்ம அந்த 1 to 5 படிச்சுட்டு போனோம்னா நம்மளால் பாதி கொஸ்டின்ஸ் கூட அட்டன் பண்ண முடியாது. 6 to 8 வரைக்கும் படிக்கணுன்ற மாதிரி தான் முன்னாடி சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னோடய கணிப்பு வந்து நம்ம போட்டி அதிகமாக இருக்கனால 10th வரைக்கும் படிச்சுக்கிறது நல்லது. ஸோ வந்து பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க சிலபஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க, 6 to 10th படிங்க. நான் இதுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன். எனக்கு என்னென்னா டெட் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டோன்னா இவங்களும் ட்ரெண்டுக்காக போடுறாங்களோன்னு நினைப்பாங்கன்னு நான் அந்த வீடியோஸ் போடுறதில்ல. பேப்பர் 1 வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஏன்னா அது வந்து நம்ம சிலபஸ்க்காக வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பேப்பர் 2 தான் என்ன நிலைமைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம மேஜரில் படிக்கிறதா இல்லைன்னா நமக்கும் காமனாக படிக்கிறதா என்னன்னு தெரில. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. ஐயா அவங்க நல்ல செய்தி சொல்கிறேன்னு இருக்காங்க, பார்ப்போம். ரொம்ப குழப்புறாங்கங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் உடனே போட்டுருவாங்க நியமன தேர்வுலாம் கிடையாதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் எக்ஸாம் தான் கண்டிப்பாக உண்டுன்றாங்க. எதை நம்ம படிக்கவா வேண்டாமான்னு இப்போ 3 நாளாக புக்கையே தொடலை, என்ன பண்ணன்னு தெரில. சரி பார்க்கலாம். அடுத்த பேப்பர் 1 நான் ஒரு வீடியோ டீட்டெயிலாக தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.